முதல்ல தேனீக்கள் தேனை எப்படி சேகரிக்குது அப்படிங்கறத பாப்போம். ஒரு தேன் கூட அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூன்று பிரிவான தேனீக்கள் இருக்கும். ஒரு ராணி தேனி, சில நூறு ஆண் தேனீக்கள் மற்றும் எண்ணற்ற பனித்தேனீக்கள் இருக்கும். இந்த பனித்தேனிகள் எல்லாமே பெண் தேனிகள் தான் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. இதுல ராணி தேனியோட வேலை என்னன்னா முட்டையிடுறது மட்டும்தான். அதே மாதிரி ஆண் தேனியோட வேலை என்னன்னா ராணி தேனியோட புணர்றதும் தேன் கூட்ட பாதுகாக்கிறதும் தான். ராணி தேனியிடும் முட்டையில இருந்து வர தேனீக்களை வளர்ப்பதுல இருந்து ஒரு தேன் கூட்ட கட்டி அதுல தேனை சேகரிச்சு பதப்படுத்துற வரைக்கும் எல்லா வேலைகளையுமே பனித்தேனிகள் தான் செய்யும். தேனீக்களுக்கு உணவா இருக்கிறது பூக்கள்ல இருக்க மகரந்தமும் மதுரமும் தான். அப்படியான பூந்தோட்டங்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல ஒரு சிறு பனித்தேனி கூட்டம் புறப்பட்டு போகும். அந்த தேனீக்கள் ஒரு பூந்தோட்டத்தை கண்டுபிடித்த பிறகு மீண்டும் தங்களோட தேன் கூட்டுக்கே வந்து அங்க இருக்க மத்த பனித்தேனிகள் கிட்ட அந்த பூந்தோட்டம் எங்க இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற தகவலை நடனம் மூலமா வெளிப்படுத்தும். இந்த தேனீக்கள் வாழை வேகமா ஆட்டினா பூஞ்சோலை பக்கத்துல இருக்கு அப்படின்னும், வாழை மெதுவா ஆட்டினா பூஞ்சோலை ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உயர பறந்து வாலாட்டினா சூரியன் இருக்கும் திசையில தான் பூந்தோட்டம் இருக்கு அப்படின்னு, கீழே பறந்து வாலாட்டினா சூரியனுக்கு எதிர் திசையில பூந்தோட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த நடனாசிவுகளை வச்சு தேன் கூட்டுல இருக்க மத்த பனித்தேனிகள் பூந்தோட்டம் இருக்கும் இடத்த ஓரளவிற்கு யூகிச்சிடும். அதன் பிறகு பனித்தேனிகள் பெருங்கூட்டமா ஒன்னா சேர்ந்து அந்த தோட்டத்துக்கு போய் தங்களுக்கு தேவையான உணவை அப்பப்ப சாப்பிடும். தேனீக்கள் அப்பப்பவே உணவு சாப்பிடும் அப்படின்னா அப்புறம் எதுக்காக தேனை சேகரிக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கான காரணம் என்னன்னா காலநிலை மாற்றங்களால சில நேரம் அவைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும். அது போன்ற நிலைய சமாளிக்கிறதுக்காகத்தான் தேனீக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேனை சேமிக்குது. அப்படி அவைகள் தேனை சேர்க்கும் போது அந்த தேன் எப்பவுமே கெட்டு போகாம இருக்க ரொம்ப ஜாக்கிரதையா பதப்படுத்தி சேமிக்குது. அதனால தான் நம்ம வீட்டுல வாங்கி வைக்கிற சுத்தமான தேன் கூட எத்தனை வருஷமானாலும் கெடாம இருக்கு. தேனீக்கள் தேனை சேகரிக்கும் விதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒண்ணுதான். தேனை தேடிக்கிட்டு போகும் பனித்தேனிகள் என்ன பண்ணும்னா பூக்கள்ல இருக்க மகரத்தை உறிஞ்சு தங்களோட தேன் பைக்குள்ள வச்சுக்கும். அப்படி செய்யும் போது அந்த தேனீக்களோட உடல்ல இருக்க ஒரு வகை என்சைம் அந்த மதுரத்தை ஒரு விதமான திரவமா மாத்தும். அதன் பிறகு அந்த பனித்தேனிகள் தங்களோட கூட்டை தேடி வரும். அப்போ தேனை தேடி சென்ற தேனீக்களுக்காக சில தேனீக்கள் கூட்டோட வாயிலேயே காத்திருக்கும். வெளியில போன தேனீக்கள் திரும்ப வந்ததும் அவைகள் தங்களோட தேன் பைக்குள்ள இருக்க தேனை ஏப்பம் விட்டு வாயில காத்துக்கிட்டு இருந்த தேன் பூச்சிகளோட வாயில விடும். இப்படி 50 முறை ஏப்பம் விட்டு கக்கினாதான் ஒரே ஒரு தேன் சொட்டு சேரும். உடனே அந்த வாயில காத்திருந்த தேன் பூச்சிகள் அந்த தேனை எடுத்து கொண்டு போய் தேன் கூட்டுல இருக்க செல்கள்ல போடும். இப்படி செய்யும் போது அதுல மேலும் ஒரு விதமான என்சைம் கலக்கும். இப்போ அந்த தேன்ல இருக்க நீர்த்தன்மை குறைந்து அது சுத்தமான கெட்டியான தேனா மாறுறதுக்காக அந்த தேன் பூச்சிகள் தங்களோட சிறகுகளை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். பிறகு அந்த தேன் ஒரு பக்குவத்திற்கு வந்த பிறகு அந்த தேன் தேன் கூட்டுலயே நிக்கிறதுக்காக தேன் பூச்சிகள் ஒரு விதமான மெழுகை பூசும். இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகுதான் தேன் உருவாக்கப்படுது. அப்படி உருவான தேனைத்தான் நம்ம ருசிச்சு சாப்பிடுறோம். தேனீக்கள் பொதுவா காட்டுலதான் அதிகம் இருக்கும் அப்படின்னு நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா தேனீக்கள் எங்க இருக்கோ அங்க இயற்கையாகவே ஒரு காடு உருவாகிடும். அதாவது தேனீக்கள் தேன் சேகரிக்கையில பூக்கள்ல உள்ள மகரந்தம் தேனீக்களின் கால்கள்ல ஒட்டிக்கும். பிறகு அதே தேனி வேறொரு பூல உட்காரும் போது அதோட கால்ல உள்ள மகரந்தம் ஒரு விதமான கூட்டணியுடன் பரவும். பலவிதமான செடிகள் புதியதாக பரவ தேனீக்கள் உதவுது. தேனீக்கள் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம போனா மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். பல வகையான பூக்கள், பழங்கள், உணவுப் பொருட்கள் இப்படி எல்லாத்தோட மகரந்த சேர்க்கைக்கும் தேனீதான் முக்கிய காரணமா இருக்கு. ஆய்வின் முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க 80% உணவுப் பொருட்களின் பெருக்கத்துக்கு தேனீக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது. தேனீக்கள் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம போனா நாம சாப்பிடுறதுக்கு எந்த உணவுப் பொருளுமே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா வேகமா அழிஞ்சு வரும் உயிரினங்களோட பட்டியல்ல இந்த தேனீக்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. 2nd உலகப் போர் நடந்த காலகட்டத்துல அமெரிக்காவில இருந்த தேனீக்களின் அளவு பாதி கூட இப்ப இல்ல. அமெரிக்கா மட்டும் இல்லாம இந்த மாதிரி உலகெங்கும் பல நாடுகள்ல தேனீக்கள் நிறையவே அழிஞ்சிட்டு வருது. இந்தியாவை பொறுத்தவரை இது இன்னும் பேரழிவை சந்திக்கல அப்படின்னாலும் கூடிய சீக்கிரமே அது நடக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் அதிகம் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தேனீக்களின் அழிவுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது ரசாயன உரங்களும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களும் தான்.
தேனீக்களின் மிகப்பெரிய பலமே அதோட ஞாபக சக்தி தான். ஆனா அதோட ஞாபக சக்தியை மழுங்கடிக்கும் சக்தி இந்த ரசாயன உரங்களுக்கு உண்டு. ரசாயன உரங்கள்ல நியோனிக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த ரசாயன உரங்களை நாம செடிகளுக்கு போடும் போது அந்த கெமிக்கல் செடிகளுக்குள்ள போகும். அந்த செடிகள்ல இருந்து தேனீக்கள் மகரந்தம் எடுக்கும் போது அந்த கெமிக்கல் தேனீக்களோட உடல்ல பாஞ்சு அதோட மூளை நரம்புகளை பாதிக்குது. அதனால தேனீக்கள் தங்களோட தேன் கூடு இருக்கும் திசையை மறந்து வழி தெரியாம சுத்தி சுத்தி இறுதியில கொத்து கொத்தா இறந்து போகுது. தேன் சேகரிக்க போன பனித்தேனிகள் தேன் கூட்டுக்கு திரும்பாததால ராணி தேனி காத்திருந்து காத்திருந்து அதுவும் ஒரு கட்டத்துல இறந்து போகுது. ரசாயன உரங்களால ஒருவித ஆபத்து அப்படின்னா, மரபணு மாற்றப்பட்ட பயிர்களால தேனீக்களுக்கு வேற ஒரு ஆபத்து இருக்கு. அந்த பயிர்கள்ல விதை இருந்தாலும் அந்த விதைய வச்சு ஒரு புதிய செடியை வளர செய்ய முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த செடிகள்ல இருக்க விதைகள் எல்லாமே மலட்டுத்தன்மை கொண்ட விதைகள் தான். அந்த மாதிரியான செடிகள்ல இருக்கும் மகரந்தத்தை தேனீக்கள் எடுக்கும் போது அந்த மகரந்தம் தேனீக்களுக்கு செரிமான கோளாற ஏற்படுத்துது. அதன் காரணமா தேனீக்கள் இறந்து போகுது. பொதுவா ஒரு ராணி தேனியோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 2 வருடங்கள், ஆண் தேனியோட ஆயுட்காலம் 90 நாட்கள், பனி தேனியோட ஆயுட்காலம் 70 நாட்கள். ஆனா மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக செய்யற தவறுகளால இந்த தேனீக்களோட ஆயுட்காலம் சொற்ப நாட்களா மாறிடுச்சு. தேனீக்களின் அழிவு மனித இனத்துக்கே பேராபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட வெளிநாடுகள் சில ரசாயன உரங்களையும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களையும் முற்றிலும் தடை செஞ்சிருக்கு. ஆனா அந்த ரசாயன உரங்கள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களோட கூடாரமா இப்போ இந்திய நாடு மாறி இருக்கு. ஒருவேளை தேனீக்கள் அப்படிங்கிற ஒண்ணு முழுசா அழிஞ்சிட்டா இந்த உலகத்துல மனித இனம் அப்படிங்கிறது வெறும் 4 வருடத்துல பஞ்சத்தால் அடிபட்டு இறந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா அந்த தேனீக்களை நாம எவ்வளவு கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேன் கூட்டுல இருந்து தேனை எடுக்க செல்லும் படிக்காத பாமரன் கூட அந்த தேனீக்களுக்காக கொஞ்சம் தேனை அந்த கூட்டுலயே விட்டுட்டு வருவாரு. அதுதான் தேன் எடுக்கிறவங்களோட மரபு. ஆனா நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம், பெரிய பெரிய வேலைகள்ல இருக்கோம், அப்படி இருந்தும் என்ன பயன், நீங்களே யோசிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.